ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குளோபல் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு கப்பு பால், ஒரு கப்பு சேமியா, அரை கப்பு ஜவ்வரிசி, தேவையான அளவு திராட்சை, தேவையான அளவுக்கு முந்திரி, ஒரு அஞ்சு பாதாமும் அஞ்சு முந்திரியும் ஊற வச்சு அரைச்சி வச்ச விழுது. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஜவ்வரிசியை இப்போ வறுத்துக்கலாம். லேசாக வறுத்து வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. முதல்ல இருந்த முதல்ல வந்து கிளாஸ் கலரில் இருந்துச்சு, இப்போ பாரு நல்லா ஒயிட்டாக நல்லா மறுபட்டு என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கோம், அதில் இதை போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். நம்ம நெய் போட்டு முந்திரி திராட்சையெல்லாம் அறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பொன்முருவலா காதகாமல் பொன்முருவலா வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நல்லா சேமியாக கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு இது வந்து நல்லா பொன்முருவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம திராட்சையும் வறுத்துக்கலாம். நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துடணும். அடுப்பை வந்து நல்லா சிம்லேயே வச்சு இது பண்ணலாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி எப்படி உப்பி வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம சேமியாவை போட்டு ஒரு கப் சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்துணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை நம்ம வந்து ஜவ்வரிசி வேகிற ஜவ்வரிசிக்கெல்லாம் கொட்டிட வேண்டியதுதான். நல்லா சலசலன்னு கொதிச்சு நல்லா சேமியாவெல்லாம் பாருங்கள் தான் எடுத்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கணும். அந்த நல்லா வெந்துடுச்சு. இப்போ இனிமேல் நம்ம ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம பாதாமும் முந்திரியும் அரைச்ச விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்த போகிறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை சேர்த்தலாம். ஒரு கப் சர்க்கரை வந்து சேர்த்த போகிறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டு கலரி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டாதான் எந்த இனிப்பான ஒரு பண்டமும் ஜாஸ்தியாக எடுத்து காட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இனி வந்து நம்ம பாலை வந்து சேர்த்த வேண்டியது தான்.
நல்லா கொதிச்சு வருது. ஒரு கப் ஜவ்வரிசி, ஒரு கப் சேமியா, 1.5 கப் சர்க்கரை போட்டுட்டு, எனக்கு 1 கப்பு போதும், நாங்கள் அளவாக தான் சாப்பிடுவோம், நீங்கள் 1.5 கப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இனி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இனி வந்து நான் முந்திரி போடுறேன். அறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இனி இறக்குற சமயத்துக்கு வறுத்து வச்ச வறுத்து பொடி பண்ண ஏலக்காயை தூவிட்டு நிறுத்தினா சுவையான ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரெடி. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.